இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை உடல் பருவம் உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற உணவு முறை தான் இதுக்குண்டான முக்கிய காரணம் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களுக்கு தெரியறதில்லை நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல மேலை நாட்டு உணவுகளை அதிகமா உட்கொள்வதன் மூலமா தான் இந்த உடல் எடை அதிகரிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உடல் எடையை குறைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல சிலர் ஜிம்ல போய் தவம் கிடக்குறதும் சிலர் டயட்டை ஃபாலோ பண்றதும் நான் போய் ஸ்லிம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு புது புது சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா இதெல்லாம் பல பக்க விளைவுகளை நோய்களை உருவாக்குமே ஒழிய பெரிய அளவுல பயனளிக்காது அப்படிங்கிறது உண்மை சிலர் உடல் எடைக்கு காரணம் புரோட்டீன் தான் அப்படின்னு நினைச்சு புரோட்டீன் உள்ள உணவு வகைகளை சுத்தமா தவிர்த்துருவாங்க அப்படி செய்யறவங்க ஒரு கட்டத்துல நோயாளியா ஆயிடுவாங்க உடல் எடையை கட்டுக்குள் வைக்க பலரும் பலவிதமான முயற்சிகளை ஈடுபடுறாங்க உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தில் புரோட்டீனுடைய சத்து மிகவும் முக்கியமானது இது உடலின் வளர்ச்சிக்கு அடிப்படையானது இதை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவும் குறைப்பதன் மூலமாகவும் உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு நம்பப்படுகிறது அவ்வளவுதான் அதனால இதனால புரோட்டீன் உணவுகளை தவிர்த்து உடல் எடையை குறைக்க சிலர் முயற்சி செய்றாங்க இல்லையா இதனால அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை என்னன்னு உடலுக்கு கிடைக்க வேண்டிய சத்து கிடைக்காம போய் அவங்க ரொம்பவும் சோர்வடைஞ்சிருவாங்க புரோட்டீன் உடலுக்கு சக்தி தரக்கூடியது தோல் சதை சவ்வு ஆகியவற்றில் உள்ள அணுக்களின் வளர்ச்சியில் மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க குழந்தையின் வளர்ச்சியில் புரோட்டீனின் உணவு மிகவும் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது தானியங்கள் பருப்பு வகைகள் இறைச்சி மீன் இது எல்லாத்திலையும் புரோட்டீன் சத்து ஜாஸ்தி இருக்குதுங்க நூறு கிராம் சோயாபீன்ஸ் நாற்பத்தி மூணு கிராம் புரோட்டீன் சத்தி இருக்குது பார்த்துக்கோங்க பால் பொருட்கள் பருப்பு வகைகள் இதுலயும் புரோட்டீன் இருக்கு உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க உணவை அளவாக சாப்பிடணும் பொதுவா நாலு இட்லி சாப்பிட்டா நமக்கு பசி அடங்கும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மூணு இட்லி மட்டும்தான் சாப்பிடணும் அதுதான் உடம்புக்கு நல்லது சிலருக்கு சில உணவுகள் பிடிக்கும் அது அளவில்லாம கணக்கே தெரியாம இஷ்டத்துக்கு சாப்பிட்ருவாங்க நமக்கு பிடிச்ச உணவை அதிகமா அது கொழுப்பா மாறி உடலில் சேமிக்கப்படும் அதனால உடல் எடை அதிகரிக்கும் அதே போல நொறுக்கு தீனியை தவிர்ப்பதன் மூலமும் உடல் எடையை குறைக்கலாம் அரிசி சக்கர மைதா உப்பு இது போன்ற வெள்ளை நிறமுடைய உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை முற்றிலுமா தவிர்க்க சொல்றாங்க பதப்படுத்தப்படும் பொருட்களில் சேர்க்கப்படும் வேதிப்பொருட்கள் உடல் நலத்தை பாதிப்பதுடன் பல்வேறு நோய்களுக்கு காரணமாகவும் இருக்கு உடல் எடையும் அதிகரிக்க செய்து சரிவிகித உணவுகளை அளவா உண்பதன் மூலமாக உடல் எடையை எப்போதும் கட்டுக்குள் வைக்கும் முடியும் அதிகமா சாப்பிடறதுனால உடல் எடை அதிகரிக்கும் பருவ காலங்களில் கிடைக்கிற உணவுகள் இருக்கு இல்லையா அதை சாப்பிடுவது உடல் எடையை கூடாமல் தவிர்க்கப்படும் தினமும் அவங்கவுங்க வயசு உடல் இதுக்கு ஏத்த மாதிரி உடற்பயிற்சியை மேற்கொள்வது உடல் எடையை குறைக்கும் தினசரி ஒரு முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடைபயிற்சி அவசியம் அதாவது வாக்கிங் சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் டயட்ல இருக்கேங்கிற பேர்ல சாப்பிடவே மாட்டாங்க அப்படி பட்னி கிடைக்கிறது மூலியமா எந்தவித பலனும் கிடையாதுங்க மாறா அதை தவிர்த்து சரியான நேரத்திற்கு உணவு உண்ண வேண்டும் அது உடல் எடை கூடுவதை தடுக்கும் மன அழுத்தம் கவலை இது போன்ற விஷயத்திலிருந்து விடுபடணும்னு வச்சுக்கோங்களேன் மூச்சு பயிற்சி யோகா இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இன்னைக்கு நாகரிக உலகத்துல ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதுக்கு கூட நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல காரணம் நம்ம செல்போன்ல மூழ்கியாச்சு குடும்பம் வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க அது மட்டும் இல்லைங்க தொடர்ந்து உங்களுடைய உடலுடைய எடையை கண்காணிச்சு உயரத்துக்கு ஏத்த மாதிரி எடையை பராமரிப்பது மிகவும் அவசியம் முக்கியமான விஷயம் உணவை கட்டுப்படுத்துவதன் மூலமா உடல் எடையை குறைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அது சம்பந்தமான உணவுகளை அதிகமா அல்லது குறைவா சாப்பிடுறது மூலமா பக்க விளைவுகள் ஏற்படுவோம் அதனால ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடிச்சு உடலின் எடையை சீர வச்சு நம்ம வளமோடு வாழ்வோம் நலமோடு வாழ்வோம்